ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பஜாஜ்லேருந்து நியூ டிஸ்கவர் 150cc அப்கமிங்லாம் லான்ச் பண்ண போகிறாங்கங்க. இந்த பைக்கு பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு தெரியும், ரொம்பவே ஃபேமஸான பைக்கு. ஸோ இதில் இப்போ 150cc பார்த்தினா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி ப்ரைஸ் பெக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தினா பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கவர் ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட ப்ரைஸை வந்து பார்த்துடலாம். எந்த ப்ரைஸில் வந்து இந்த பைக்கை எக்ஸோரூம் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா 130,000 ரூபா, 1,30,000 டு 1,35,000 குள்ளே எக்ஸோரூம் ப்ரைஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1,35,000 அப்படிங்கும்போது 1,60,000 வரைக்கும் கூட வரலாம், 60-65,000 கூட வரலாம் ஆன்ரோட் ப்ரைஸு. ஸோ இதுதாங்க இந்த ப்ரைஸை தான் வந்து இந்த பைக்குக்கு கோட் பண்ணியிருக்காங்க. என்னதான் பஜாஜில் வந்து பல்சர், N160, ஸோ NS, ஸோ இது மாதிரி எல்லா பைக்கும் இருந்தாலும் டிஸ்கவருக்குன்னு அவங்க ஒரு தனி பிளேஸ் விட்டுருக்காங்க. பட் இந்த பைக்கை வந்து எந்த பைக்குக்கு கீழே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா N160 கீழே தாங்க இந்த பைக்கை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும் இந்த பைக்கு டிஸ்கவரா அப்படின்னு சொல்லி நிறையா பேர்த்த வந்து ஒரு ஆச்சரியம் அடைய வைக்குதுங்க. ஏன்னா பழைய டிஸ்கவர் மாடலில் இந்த பைக்கில் 1% கூட கிடையாது. ஒரு நியூ டிசைன், நியூ லுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் டிஸ்கவரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஸ்பெக்கை பற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க. 148cc சிங்கிள் சிலிண்டர் DDSI இன்ஜின் தான் இந்த பைக்கில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இன்ஜினால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.7 horsepower 13.8 Nm டாக்கும் இந்த இன்ஜினால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்க. என்னதான் பஜாஜ் டிஸ்கவரில் 4-speed மேனுவல் கியர் பாக்ஸ் இருந்திருந்தாலும் ஒரு மைலேஜ் அதிகரிக்கணும் அப்படின்னாலே ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பைக்கிலுமே நம்ம எதிர்பார்க்கலாம் 5-speed மேனுவல் கியர் பாக்ஸை. அப்படி கொடுத்தா தான் டாப் எண்டும் சரி இனிஷியல் பிக்கப்பும் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். இந்த பைக்கில் ஃப்ளாட் சீட்லாம் கிடையாதுங்க, ஸ்டெப் அப் சீட் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கில் மேபி USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்தியா லான்ச் பண்ணும்போது வந்தா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பத்தி பார்த்தறலாம். உங்களுக்கு டிஜிட்டல்ல தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வர போகுது வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், சோ எல்லாமே இருக்க போகுதுங்க. பேசிக்கா இருக்குிறது இருக்குல, சோ அது எல்லாமே பத்தினா இந்த பைக்கில இருக்க போகுது. நான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி இந்த அப்கிரேடான ஹேண்டில் பார் இந்த பைக்கில கொடுத்திருக்கனால உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட்டபிளா இருக்க போகுதுங்க. இந்த பைக் உங்களுக்கு டிராஃபிக்ல ரைட் பண்றதுக்கு சரி, லாங் ரைடுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பைக். உங்களுக்கு 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 55 km to 58 km/L வரைக்கும் மைலேஜ் தரும் அப்படிங்கிற மாதிரி பஜாஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கு மார்க்கெட்டில் லான்ச் ஆச்சு அப்படின்னா யார் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃபேம், இந்த வீடியோ பார்த்தினா இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபேம், டாடா, பை பை.